உரளி மேட படத்தில இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஜீன்ஸ். சங்கர் சாரோட பிரம்மாண்டமான டைரக்ஷன்ல பிரசாந்த் சார் மற்றும் ஐஸ்வர்யா ராய் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த பிலிம் யூஎஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. பிரசாந்த் சார் இந்த மூவில ட்வின்ஸ் கேரக்டர்ல பிசு மற்றும் ராமு அப்படின்ற பேர்ல நடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ராயோட கேரக்டர் நேம் மதுமிதா. மது அவங்க பாட்டி மற்றும் தம்பி மாதேஷ் கூட பாட்டியோட ஆபரேஷனுக்காக யூஎஸ்க்கு வராங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய பிரச்சனை நடக்குது. அந்த சமயத்துல அங்க எதிர்பாராத விதமா அந்த விசு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இதை பார்த்த மதுக்கு விசு மேல லவ் வந்துருது. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு இந்தியாவுக்கு கிளம்புற சமயத்துல ரெண்டு பேரும் அவங்க லவ் சொல்ல தவிக்கிறாங்க. கலம்புறதுக்கு முன்னாடி இந்த பாட்டி தெரிஞ்சுட்டு மயக்கம் வர மாதிரி நடிச்சு கலம்புறத கேன்சல் பண்ணிடுறாங்க. ஃபைனலி மது அவங்க ஃபேமிலியோட விசுவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் அவங்க லவ்வா பகிர்ந்துக்கிறாங்க. இது விசுவோட அப்பா நாச்சியப்பனுக்கு தெரிய வந்துருது. அவரு இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், ஏன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ரெட்டை பிறவைகளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு மதுவோட பாட்டி மதுவும் ரெட்டை பிறவை தான் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. மதுவோட ட்வின்னோட பேர் வைஷ்ணவின்னு சொல்லி இதை நம்ப வைக்க நிறைய போய் சொல்றாங்க. இதுக்கப்புறம் மது ரெட்டை பிறவை இல்லைன்னு தெரிய வருதா? நாச்சியப்பன் அவர் வாழ்க்கையில் நடந்தது அவர் பசங்க வாழ்க்கையில திணிக்கிறாரா? மது மற்றும் விசுவோட காதல் என்ன ஆகும் அப்படின்றதான் படத்தோட கதை. இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க மறுபடியும் பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.